வணக்கம். மீடியா 7 செய்திகள், வாசிப்பவர் லலிதா ரவி. கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் யானைகள் நடமாட்டம், எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்க வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறையினர் அறிவுரை. மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கியமான பகுதியான நீலகிரியிலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் குன்னூர் உள்ளது. ஊட்டியிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் கோத்தகிரி உள்ளது. இவை அனைத்தும் மலைவாசஸ்தலங்கள். கோத்தகிரி சாலை பகுதிகளில் இந்த ஆண்டு பலாப்பழம் மகசூல் அதிகரித்துள்ளது. கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் குஞ்சப்பனை மாமரம் உள்பட சுற்று வட்டார ஆதிவாசி கிராம பகுதிகளில் ஏராளமான பலாமரங்கள் உள்ளன. தற்போது பலாப்பழம் சீசனாக இருப்பதால் பலாமரங்களில் ஏராளமான காய்கள் காய்த்துள்ளன. எனவே பலாப்பழங்களை உண்பதற்காக சமவெளி பகுதியிலிருந்து காட்டு யானைகள் இந்த பகுதிகளுக்கு வந்து முகாமிட்டுள்ளன. மேலும் இந்த சாலையின் பெரும்பகுதி வனப்பகுதி வழியாகவே செல்வதால் ஆங்காங்கே யானைகள் சாலையை கடக்கும் வழித்தடங்களும் உள்ளன. எனவே பலாப்பழங்களை உண்ணவரும் யானைகள் அவ்வப்போது சாலையை கடப்பதும் சாலை வழியாக கும்பலாக நடந்து செல்வதும் வழக்கமாக உள்ளது. எனவே இந்த சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் வாகனங்களில் செல்வோர் யானைகளுக்கு தொந்தரவு கொடுக்கவோ அல்லது செல்ஃபி புகைப்படம் எடுக்கவோ முயற்சிக்கக்கூடாது என்றும், யானைகள் சாலையை கடக்க நேர்ந்தால் சற்று நேரம் காத்திருந்து யானைகள் சென்ற பின்பே செல்ல வேண்டும், காற்று ஒளிப்பானை ஒழிக்க வைத்து யானைகளை மிரள வைத்தலை தவிர்க்க வேண்டும் என்றும், ஆதிவாசி கிராம மக்கள் அதிகாலை நேரத்திலோ அல்லது இரவு நேரத்திலோ வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும், தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லும்போது தனியாக செல்லாமல் ஒன்றாக செல்ல வேண்டும், வயதானவர்கள் துணைக்கு யாரையாவது அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும், சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் இருந்து இறங்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 இணைய